திமுக வந்து இரண்டு நேரங்களில் தான் வாய் திறக்கிற கட்சி. ஒன்று சாப்பிட்றதுக்கு வாய் திறப்பாங்க, இன்னொன்று பொய் சொல்கிறதுக்கு வாய் திறப்பாங்க. அந்த கட்சியோட கேரக்டர் அப்படி தான், முழுக்க முழுக்க வடிகட்டிய இட்டுக்கட்டிய பொய்களை, இன்னும் சொல்லப்போனால் 70-80 ஆண்டுகளாக சொல்லி வருகிற, பொதுவெளியில் சொல்லப்பட்டு வருகிற பொய்களை தொகுத்து இவங்க ஒரு வீடியோவாக போட்டிருக்காங்க. இது ஒரு ஐடி விங்கு, கேவலமான ஒரு ஐடி விங்கை வைத்து கொண்டு திமுக ரொம்ப மட்டமான ஒரு அரசியல் செய்கிற ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதை நான் ஸ்க்ரூட்டினி பண்ணுறதே நான் வந்து ரொம்ப வெக்கப்படுறேன். திமுக காரனுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம், அது திமுகவோட ஐடி விங்கில் ரொம்ப பொறுப்பற்று உளறிய விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடம் இருக்கே என்பதற்காக நான் வருத்தப்படுகிறேன். ஆனாலும் கூட பொது வெளியில் இதை பார்ப்பவர்கள், அவர்கள் மனதில் இதை பற்றி ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அவர்களுக்கு நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டவங்க என்பதனால நாங்கள் இந்த வீடியோ பதிவை நாம் வெளியிடலாம். ஜனம் டிவி மூலமாக இதை வெளியிடுகிறோம். ஜனம் டிவி புதிதாக வந்திருக்கிற ஒரு தொலைக்காட்சி, அதற்கு நமது வாழ்த்துக்கள். அதனால் இது பொதுமக்களுக்கான வீடியோ தான். திமுக காரனுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் வந்து எனக்கு இல்லை, பிஜேபிக்கும் இல்லை, ஆர்எஸ்எஸ்க்கு இல்லவே இல்லை. முதல் விஷயத்துக்கு வரேன்னா, இது கிட்டத்தட்ட கமலஹாசன்கிட்ட இருந்து கடன் வாங்கின விஷயம்தான் இந்த விஷயம். ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னால பள்ளப்பட்டியில் இடைத்தேர்தல், அரவக்குறிச்சி இடைத்தேர்தலில் போய் சுதந்திர இந்தியாவின் முதல் பயங்கரவாதி இந்து தீவிரவாதி தான், அவன் தான் நாத்ராம் கோட்ஸே, அவன் தான் காந்தியை சுட்டு கொண்டான்னு பேசினவர் கமலஹாசன் தான். பேசி நல்லா வாங்கி கட்டிக்கிட்டார் அவர். இங்கே மதுரை பக்கம் எல்லாம் வரும்போது கூட அவர் மேலே என்னென்னமோ எல்லாம், அவருக்கு மேலே அபிஷேகம் எல்லாம் கூட பண்ணாங்க, ஏதோ பண்ணாங்க, எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது திரும்ப அவர் அதை பேக் ட்ராக் பண்ணிக்கிட்டார். தொன்னதுலேருந்து அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். அப்படி தான் போச்சு. இது அவரிடமிருந்து இரவல் பெற்றது என்பது மாத்திரமல்ல, திமுகவும் சரி மற்ற கம்யூனிஸ்ட் போன்ற அமைப்புகளும் சரி தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க. சுதந்திரத்தின் போது இந்திய பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்டது. இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்த போது ஒரு ஃபோர்ஸ்ட் மைக்ரேஷன், கிட்டத்தட்ட 2 கோடி பேர் உலக வரலாற்றிலேயே வலுக்கட்டாயமாக புலம்பெயர வைக்கப்பட்டார்கள். அவ்வளவு அதில் அதிகம் மிக மிக அதிகமானவர் இந்துக்கள். அவங்க பாகிஸ்தான்ல இருந்து அவங்களுடைய இருக்கிற வீட்டை விட்டுட்டு, அவங்க உறவுகளை விட்டுட்டு, அவங்க விவசாயத்தை விட்டுட்டு வலுக்கட்டாயமாக புலம்பெயர்ந்து குடும்பத்தோட அந்த சட்டி பாடையெல்லாம் தூக்கி கொண்டு வந்த காட்சி இருக்குல்ல, இது உலகத்தே உருக்குகிற ஒரு காட்சி. நீங்க காந்தின்ற பேர்ல ரிச்சர்ட் அட்டன்புரோ எடுத்த காந்தி அப்படின்ற ஒரு ஆங்கில திரைப்படத்தை பார்த்தா தெரியும் அந்த 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 பெயின்ஃபுல் சீன்ஸ் எப்படி இருக்கு என்பதெல்லாம் அதில் வெளிப்பட்டிருக்கும். அப்படி நாடு முழுக்க இந்த பிரிவினையினால கொதித்து போயிருந்தாங்க. குறிப்பாக பாரத நாடு முழுக்க இந்துக்களுக்கு ஒரு பெரிய கொதிப்பு இருந்தது. அப்படி கொதிப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கும். அதை ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க. அதில் முட்டாள்தனமாக ரியாக்ட் பண்ணவன் நாத்துராம் கோட்ஸே. நான் திரும்பவும் சொல்கிறேன், முட்டாள்தனமாக ரியாக்ட் பண்ணவன் நாத்துராம் கோட்ஸே. அவனே சொல்லுங்கன்னா, நான் 3 பேரை எலிமினேட் பண்ண முயற்சி வச்சுருந்தேன், திட்டம் வச்சுருந்தேன், மகாத்மா காந்தி, ஜிந்தா, ஜவஹர்லால் நேரு, இந்த 3 பேர் தான் பிரிவினைக்கு காரணமானவங்க, இவங்கள நான் எலிமினேட் பண்ண திட்டம் வச்சிருந்தேன்னு அவனே சொல்றான். அதுல ஜின்னாவும் நேருவும் பிரதமர் ஆயிட்டாங்க, அதனால பக்கத்துல போக முடியாது. அவனுக்கு சாஃப்ட் டார்கெட் காந்தி தான். இன்ஃபேக்ட் நாத்ராம் கோட்ஸே மகாத்மா காந்தியை கொண்டானா, சுட்டு கொண்டானா, அல்லது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சுட்டானா என்பதே எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் இதோட சம்மந்தப்படுத்தி நாடு முழுக்க பெரிய டேமேஜ் பண்ணாங்க. நாத்ராம் கோட்ஸேக்கும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வீர சாவர்கருக்கும் நாத்ராம் கோட்ஸேக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு இயக்கத்தில், இப்போ இந்து மகாசபா மாதிரி இயக்கத்தில் இருந்தவன் நாத்ராம் கோட்ஸே என்பதனால அந்த இயக்கத்தின் தலைவருக்கு தொடர்பு இருக்கிறது என்றால், இன்னைக்கு நாடு முழுக்க எவ்வளவோ குற்றச்செயல்கள் நடக்குது, எல்லா கட்சியிலிருந்தும் குற்றச்செயல் நடக்குது. திமுகலேருந்து கூட தான் இடுப்பு கிள்னாங்க, பெண் போலீஸ் மேலே பாலியல் சிண்டல் பண்ணா திமுக காரன். அப்போ அதுக்கு அந்த கட்சி காரணம்னு ஏற்றுக்கொள்ள இந்த ஐடி விங் தயாராக இருந்தால் மகாத்மா காந்தி கொலையை பற்றி பேசுகிற உரிமை உங்களுக்கு இருக்கு. திமுக காரன் பண்ணுற மணல் கடத்தலுக்கு, திமுக காரன் பண்ணுற போதை மருந்து கடத்தலுக்கு, திமுக காரன் பண்ணுற குற்றச்செயல்களுக்கு, ரவுடித்தனத்துக்கு, பாலியல் தொந்தரவுகளுக்கெல்லாம் திமுக நிர்வாகி என்று கைதாகி விட்டாலே அவங்க எல்லாம் அதுக்கு திமுக கட்சி தான் பொறுப்புன்னா, இதுக்கும் நாம் வந்து பிஜேபி தான் பொறுப்பு, ஆர்எஸ்எஸ் தான் பொறுப்புன்னு பேசலாம். அவர்கள் யார் என்றது தெரியாதுன்னு, இந்து மகாசபால நாத்துராம் கோட்ஸே இருந்தார் என்று போலியாக ஆவணங்களை சுட்டி காட்டினாங்க. அந்த வழக்குல ரெட் ஃபோர்ட் ட்ரையல்னு பேர், செங்கோட்டையில நடந்த வழக்கு அது, டெல்லி செங்கோட்டையில நடந்த வழக்கு, கோர்ட் ட்ரையல் அது. அதுல அக்யூஸ் நம்பர் 4, 4வது அக்யூஸ்டாக குற்றம் சாட்டப்பட்டவராக வீர சாவர்கர் அவர்கள் இருந்தார். எவ்வளவு பெரிய தியாகி வீர சாவர்கர்,
அவருடைய அந்த விடுதலை போராட்ட சாகசங்களை கேட்டாலே அப்படி மயிர்கூச்செறியும். அவருக்கு அந்தமான் சிறையில் நேர்ந்த கொடுமைகளை கேட்டாலே நமக்கு ரத்தம் உறைஞ்சு போகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தியாகியை இவங்க அக்யூஸ் நம்பர் 4 மகாத்மா காந்தி கூட தொடர்பு படுத்தி கோர்ட்டில் நிறுத்துறாங்க என்பது உண்மை. நான் இதோட இதோ இன்னொரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். 1957 இதே தவறை காங்கிரஸ் அரசாங்கம் ஐயா பசுமன் தேவர் அவர்கள் மேலே பண்ணிச்சு. அவரை அக்யூஸ்ட் ஆக்கி ஒரு கொலை வழக்கில் அவரை சிறை தண்டனை எல்லாம் விதிச்சாங்க. அந்த வழக்கில் முழுக்க அவர் நிரபராதி என்று நிரூபித்து அவர் வெளியில் வந்தார். அந்த கொலைக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று நிரூபித்து வெளியில் வந்தார். அதே மாதிரி தான் வீரசாவருக்கு இருக்கும், காந்தி கொலையில் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் அவரை விடுவித்து விட்டது. அப்போ நீதிமன்றத்தினால விடுவிக்கப்பட்ட ஒருத்தரை மறுபடியும் அந்த கொலையின் மூலமாக இணைச்சு பேசுறதுங்கிறது உள்நோக்கம் உள்ளது அயோக்கியத்தனம் திருட்டுத்தனம். இது ஒரு அரசியலில் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். RSS இயக்கத்திற்கும் இந்த மகாத்மா காந்தி கொலைக்கும் சம்பந்தம் இல்லை என்று நீதிமன்றம் பலமுறை சொல்லியிருக்கு. அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க சொல்லுவாங்கன்னா நிச்சயமாக திமுகவோட ஐடி விங் அவதூறு வழக்கை சந்திக்க நேரிடும். கொலைக்கும் காந்தி கொலைக்கும் நான் RSSக்கும் சம்பந்தம் இல்லை என்பது மாத்திரம் இல்லை, திரும்ப இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக வந்தாங்க 67 அப்புறம். அப்போ காங்கிரஸ்ல சில பேர் ஒரு பூச்சாண்டி கிளப்புனா 20 முன்னால மகாத்மா காந்தி அசாசினேஷன் கேஸ் ட்ரையல் சரியா நடக்கலைங்க, அதனால திரும்பவும் அதை கொண்டு வருவோம், ஒரு கமிஷன் அமைச்சு RSSக்கு அதுக்கும் தொடர்பு இருக்கான்னு தேடுவோம் அப்படின்னு சொல்லி 20 கழிச்சு கபூர் கமிஷன், கபூர் என்கிற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில மறுபடி கபூர் கமிஷன் அமைத்து காந்தி கொலைய ரீட்ரையல் பண்ணாங்க 20 கழிச்சு. அந்த 20 கழித்து பண்ண ரீட்ரையல்லையுமே இந்திரா காந்தி அம்மையாரோட நோக்கம் என்ன, எப்படியாவது RSSயும் காந்தி கொலையும் முடிச்சு போட்டுடணும் அப்படின்றது காங்கிரஸ் கட்சியோட நோக்கம். அதிலும் கபூர் கமிஷன் காங்கிரஸ் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட கமிஷன் இந்த காந்தி கொலைக்கும் RSSக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றுதான் தீர்ப்பளித்தது. அந்த கமிஷனுடைய விசாரணை முடிவில் அப்படிதான் வந்தது. ஜெயின் கமிஷன்ல விசாரணை முடிவுல திமுக பத்தி ஜெயின் கமிஷன் என்ன சொல்லுச்சு என்பதையும் ஐடி விங் வெளியிடணும். ஜெயின் கமிஷனுடைய முடிவுகளை வெளியிடணும், அமைச்சரவையில் திமுக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் பெரிய பிரச்சனை பண்ணி 97 ஆட்சி கவிழ்ந்தது. இதே காங்கிரஸ் தான் அந்த பிரச்சனை பண்ணாங்க. கபூர் கமிஷன்ல RSSக்கும் காந்தி கொலைக்கும் சம்பந்தம் இல்லை என்று தெளிவாக சொல்லப்பட்டது. இதெல்லாம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்க, லீகல் ஆஸ்பெக்ட் நான் சொல்றேன். இன்னொரு பக்கம் சொல்றேன், RSS மகாத்மா காந்தியை எப்படி பார்க்கிறது என்பதற்காக சொல்றேன். இந்த தேசத்தினுடைய புகழ் வாய்ந்த தலைவர்கள் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்கோ விடுதலைக்கு முன்போ விடுதலைக்கு பின்போ இந்த நாட்டிற்கு என்று மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவர்கள் அத்தனை பேரையும் கொண்டாடுகிற கட்சி கொண்டாடுகிற இயக்கம் வந்து RSSும் பிஜேபி தான். இப்போ பாருங்க காந்தி ஜெயந்தி அன்னைக்கெல்லாம் எல்லா பிஜேபி அலுவலகங்களையும் நாங்கள் மகாத்மா காந்திக்கு புகைப்படம் வைக்கிறோம், அவருக்கு அலங்கரிக்கிறோம், பிரதமர் வந்து வாழ்த்து சொல்றாரு. காந்தி பிறந்த தினத்தன்னைக்கு பிரதமர் வந்து ஒரு 100 ரூபாய் அளவுக்காவது ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் கதர் துணி வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. RSSல காலையில் தினசரி ஏகாத்மதா ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஏகாத்மதா மந்திரம் ஏகாத்மதா ஸ்தோத்திரம்ன்ற வார்த்தைகள்லாம் இருக்கு. அந்த ஏகாத்மதா ஸ்தோத்திரம்ன்றது நாடு முழுக்க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு பிரார்த்தனை பாடலின் வடிவில் பாடப்படுகிற ஒரு பாடல் வரிகள் அதெல்லாம். அதில் என்ன சொல்கிறோம், இந்த நாடு இந்த இதனுடைய புவியியல் இந்த நாட்டினுடைய நதிகள் இந்த நாட்டினுடைய புகழ் வாய்ந்த மன்னர்கள் புகழ் வாய்ந்த பெண்கள் புகழ் வாய்ந்த விஞ்ஞானிகள் புலவர்கள் அரசர்கள் புகழ் வாய்ந்த தலைவர்கள் இப்படி ஒவ்வொருத்தராக புகழ்ந்து பாடிக்கிட்டே வரோம், அவர்களெல்லாம் நினைவு கூறுகிறோம். நினைவு கூர்ந்து இதே வழியில் இந்த பெரியவர்களின் வழியில் நாங்களும் இந்த தேசத்திற்காக உழைப்போம் என்று சொல்வதுதான் அந்த பிரார்த்தனை பாடலுடைய முழுமையான பொருள். அது கிட்டத்தட்ட ஒரு 10 வரைக்கும் பாடும் பெரிய பாடல் அது. அந்த பாட்டில் மகாத்மா காந்தி பேர் இருக்கு. RSSனுடைய ஒவ்வொரு நாள் அதிகாலை பிரார்த்தனையிலும் RSS அலுவலகங்களில் பாடப்படுகிற அந்த அதிகாலை பிரார்த்தனையில் நாடு முழுக்க லட்சக்கணக்கான இடங்களில் பாடப்படுகிற அந்த பிரார்த்தனையில் காந்தி இடம்பெறுகிறார் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. இன்னைக்கு காங்கிரஸ்காரன் காந்தியை நினைக்கிறானோ இல்லையோ RSSக்காரன் காந்தியை நினைத்து கொண்டிருக்கிறான். காந்தி பேர் இருக்கு, திலகர் பேர் இருக்கு, அதில் ஐயா அம்பேத்கர் அவர்கள் பேர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பேர் இருக்கு, தமிழ்நாட்டிலிருந்து வள்ளுவர் பேர் இருக்கு, கண்ணகி பேர் இருக்கு, காவிரி நதி அதில் இடம்பெற்றிருக்கு, ராஜேந்திர சோழன் மன்னன் அதில் இருக்கான், கம்பன் அதில் இருக்கான். இப்படி தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய முக்கியமானவங்கள்லாம் அந்த பிரார்த்தனை பாடலில் இடம்பெற்றிருக்கிறாங்க, இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து கூட. அப்போ காந்தி பெயரை நாங்கள் தவறாக சொல்லுகிற இயக்கமாக RSS இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நான் சுட்டி காட்டுகிறேன். ஜெயபிரகாஷ் நாராயணனை விடவா நீங்கள் ஒரு காந்தியவாதி வேணும், வினோபா பாவே விட ஒரு காந்தியவாதி வேண்டும்,
மொரார்ஜி தேசாயை விட ஒரு காந்தியவாதி வேண்டுமா? ஐயா காமராஜரை விட ஒரு காந்தியவாதி வேண்டுமா? காமராஜர் வந்து அக்டோபர் 2ஆம் தேதி தான் தனது உயிரையே துறந்தார். அந்த நாள் முழுக்க அவர் காந்தியை பற்றி நினைத்து கொண்டு இந்த நெருக்கடி நிலை வந்து விட்டது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது தான் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு காந்தியவாதியாக இருந்திருக்காரு பாருங்க. இவர்கள் எல்லாருமே RSS ஆசீர்வதித்தவர். ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து ஒரு RSS கேம்ப்ல பாட்னாவில் நடந்த கேம்ப்ல வந்து கலந்து கொள்கிறார். அப்போ சொல்றாரு, நான் இந்த கேம்ப்புக்கு வர்றதுக்கு பல பேர் சொன்னாங்க நீ RSS கேம்ப்புக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டேன். RSS வந்து பாசிச இயக்கம், RSS வந்து மகாத்மா காந்தியை கொன்ற இயக்கம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டு எனக்கு சிரிப்பு தான் வந்தது. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன், RSS பாசிச இயக்கம் என்றால் நானும் ஃபேசிஸ்ட் தான் என்று சொல்லிவிட்டு தான் நான் அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவரமா. அதுக்கப்புறம் ஒரு காந்தியவாதி இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறமா இந்திய அரசியலே இல்லை. காந்தியை அப்படி ஒரு உருவகித்து உள்வாங்கி அரசியல் செய்தவர் அவர் சொன்னார், தெளிவாக சொன்னார் ஆங்கிலத்தில், இஃப் RSS இஸ் ஃபேசிஸ்ட் ஐ ஆம் ஆல்சோ ஃபேசிஸ்ட் அப்படின்னு சொன்னார். என்ன இருக்கு? RSS முகாமில் வந்து பேசினார். மகாத்மா காந்தியே டாக்டர் ஜி அவர்கள் RSS-ஓட நிறுவனர் உயிருடன் இருக்கும்போது RSS-னுடைய முகாமுக்கு வந்திருக்கிறார். உங்கள்கிட்ட தீண்டாமல் இருக்கான்னு கேட்டிருக்கார். RSS-னுடைய நிறுவனர் டாக்டர் ஜி அவர்கள் கேட்டார், அப்படின்னா என்னன்னு கேட்டார். என்னங்க எப்படி கேட்குறீங்க? அன்டச்சபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்க? எங்கள் சுயம் தெரியாது. இங்கே எல்லா ஜாதியும் இருக்காங்களான்னு கேட்டார். இல்லை ஹரிஜனங்கள் இருக்காங்களான்னு கேட்டார். அப்போ பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஹரிஜனங்கள்ன்றது. ஹரிஜனங்கள் இருக்காங்களா அந்த முகாமில்? எங்களுக்கு தெரியாதுன்னார். அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னா, யார் யார் எந்த ஜாதின்னு பார்த்து RSS-குள்ள சேர்த்துக்கிறது எங்கள் வழக்கம் இல்லை. நாங்கள் எல்லாம் இந்துக்கள் என்ற ஒருமை உணர்வால் ஒன்றுபட்டு நாங்கள் ஒரு பேரியக்கமாக செயல்படுகிறோமே தவிர யார் எந்த ஜாதி என்று நீங்கள் வேணால் விசாரித்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, அதனால் எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னார். காந்தி போய் ஒவ்வொருத்தராக பெர்சனலாக விசாரிச்சார். விசாரித்தா அப்பயே அந்த காலத்தில் பட்டியல் சமுதாய மக்கள் அந்த முகாமில் இருக்கிறாங்க, இடம் பெற்றிருக்கிறாங்க. முகாமில் இடம் பெற்றிருக்காங்கன்னு அர்த்தம் எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றாங்க, ஒன்றா தூங்குறாங்க, ஒன்றா விளையாடுறாங்க. அப்படி ஒரு 10-15 நாள் அவங்க வாழ்க்கை ஒன்றாக வாழ்கிறார்கள் என்பதே மகாத்மா காந்திக்கு பெரிய ஆச்சரியம். வெளியில இத்தனை காங்கிரஸ் கட்சி இவ்வளவு போராடி தீண்டாமை ஒழிக்க செய்த முயற்சியை RSS இயக்கம் ஒரு முகாம் நடத்தி அதை செய்து கொண்டிருக்கிறது என்று பாராட்டி விட்டு செல்கிறார். அப்படி ஒரு பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் எடுத்துங்க சுவாமி சித்பவானந்தர், கோயம்புத்தூர்ல ஐயா அவினாசிலிங்கம் செட்டியார், இவங்கெல்லாம் பெரிய காந்திவாதிகள். சுவாமி சித்பவானந்தர் அவர் சன்னியாசியாக இருந்தாலும் கூட கடைசி வரைக்கும் அவர் அந்த கதர்ல தானே சன்னியா அந்த காவி துணி அணிவார், காவி ஆடை அணிவார். காஞ்சி மகா பெரியவரும் கதர்ல காவி ஆடை அணிந்தவர் தான் மகா பெரியவர். அப்படி சன்னியாசிகளுக்கு கூட அந்த தேசபக்தி ஸ்பிரிட் இருந்தது காந்தியன் காலகட்டத்தில், காந்தி யுகத்துல. சித்பவானந்த சாமி அப்படிதான். இவங்கெல்லாம் RSS-க்கு நெருக்கமா வந்தாங்க. இவங்கெல்லாம் பெரிய காந்தியவாதிகள், சன்னியாசிகள், ஆனால் காந்தி மீது ஈர்ப்பு உள்ளவங்க. அவங்களே RSS பக்கம் நெருக்கமா வர்றாங்கன்னா இவர் இந்த சுண்டக்கா பசங்கள்லாம் இப்படி பேசுறதுங்கிறதெல்லாம் யாரோ 4 பேர் ரோட்டில் சுள்ளாங்களை வச்சுக்கிட்டு ITV-ங்கிற பேரில் வச்சுக்கிட்டு எவ்வளவோ பெரிய இயக்கத்தை தியாகம் செய்த ஒரு பேரியக்கத்தை பற்றி கொச்சைப்படுத்துவது என்பது எந்த வகையிலையும் சரி கிடையாது. சர்தார் பட்டேல் உள்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் தன் மகளுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிடுகிறார், இந்த மாதிரி மகாத்மா காந்தி கொலைக்கும் RSS-க்கும் தொடர்பு படுத்தி இன்றைக்கு நாடு முழுக்க ஒரு பெரிய பரப்புரை நடந்து கொண்டிருக்கிறது. நான் உள்துறை அமைச்சராக இருந்து நான் இதையெல்லாம் முழுமையாக பார்த்தவன், அத்தனை கோப்புகளையும் பார்த்தவன், RSS இயக்கத்தை நான் உள்துறை அமைச்சராக இருந்ததால் முழுவதுமாக கவனித்தவன் என்ற அடிப்படையில் சொல்லுகிறேன், மகாத்மா காந்தி கொலைக்கும் RSS-க்கும் எந்த தொடர்பும் இல்லை, சம்பந்தம் இல்லைன்னு சர்தார் பட்டேல் தன் கைப்பட தன் மகளுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கார். இப்படி நான் வரிசையாக சொல்லிக்கொண்டே போகிறேன். இல்லைன்னா எப்படி இந்த நாட்டில் RSS வேறு பிடிக்கும்? காந்தியை கொன்ற இயக்கத்தை எப்படி ஏற்றுக்குவாங்க? எல்லாத்தையும் விடுங்க, இந்த முட்டாள்கள் ITV-ங்க முட்டாள்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். திமுகவோட ஐடி முட்டாள்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். 99 2004 வரைக்கும் BJP ஆட்சியில் திமுக எப்போ அங்கே வச்சது? மகாத்மா காந்தியை கொலை செய்த BJP, மகாத்மா காந்தியை கொலை செய்த RSS, அதன் அடிப்படையில் வந்த BJP எடுப்பு 5 வருஷம். அப்போ ஆட்சி கிடைக்கும், மந்திரி பதவி கிடைக்கும்னா நீங்கள் பிச்சை எடுக்கணும்னா என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு இவங்க போய் கூட்டங்களில் இருப்பீங்களா? அப்போ ஏன் போனீங்க? அப்போ வாஜ்பாய் கவர்மெண்ட்ல நீங்கள் இருந்தீங்க. அப்போ மகாத்மா காந்தி கொலையில உங்களுக்கு தெரியலையா? ராஜீவ் காந்தி கொலைக்கு யாரெல்லாம் காரணம்னு பட்டியலிட்டப்பட்ட போது எத்தனை திமுக காரங்க மேல சந்தேக வலை விழுந்தது? அப்பெல்லாம் சந்தேக கண் கொண்டு பார்த்தாங்க மக்கள்லாம். 91 நீங்க ஆட்சி எழுந்தது காரணமே அதுதானே. ஆனால் அதுல குற்றம் சாட்டப்பட்டு நீதி விசாரணை நடத்தப்பட்டதுல திமுக காரன் இருந்தானா? இல்லை, ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த கொலை நேரத்துல எவ்வளவு பெரிய சந்தேக கண்கள் உங்கள் மீது விழுந்தன?
அது மாதிரி வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில் பேசக்கூடாது. நாங்களும் அப்படி பேச மாட்டோம். முழுக்க முழுக்க இது எல்லாமே சந்தர்ப்பவாத சுயநல அரசியலுக்காக நீங்கள் இதை பேசுகிறீர்கள். மகாத்மா காந்தி கொலைக்கும் யாரும் சம்மந்தமே இல்லை. எப்பயோ யாராவது இருந்தாங்க அப்படின்னா, இப்போ நான் கேட்குறேன், இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கு காங்கிரஸ் தான் காரணம்னு சொன்னால் காங்கிரஸ் காரியத்துக்கு வேணாம். இல்லைங்க, முஸ்லீம் லீக் தானுங்க காரணம், ஜின்னா தானுங்க கேட்டாருமா, உண்மைதான். ஆனால் ஜின்னா காங்கிரஸ் தான் இருந்தார், அப்போ ஏற்றுக்க வேணாவே. இலங்கையில் தமிழீழ வேணும் என்று கேட்பது காங்கிரஸ் கட்சின்னு சொல்கிறேன். அதிர்ச்சி அடைஞ்சிட்டான் ஒரு தடவை நான் கேட்டோன்னே, ஒரு காங்கிரஸ் தலைவர் என்ன இப்படி சொல்கிறீங்க, நாங்களாம் தமிழீழம் கேட்குறோம். நான் சொன்னேன், நெடுமாறன் கேட்குறாரு, தமிழீழம் கேட்குறாரு ஐயா நெடுமாறன். அவன் அவர் கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது, அவர் காங்கிரஸில் இருந்தவர், காங்கிரஸில் இருந்தவர் இப்போ வேறு கட்சிக்கு போயிட்டாரு, தமிழீழம் கேட்குறாரு. அப்போ காங்கிரஸ் தான் கேட்டுச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒருத்தர் ஒரு கட்சியில் இருந்தார் என்பதற்காகவே அவர் எடுக்கிற அத்தனை நிலைப்பாட்டுக்கும் அந்த கட்சி தான் பொறுப்புன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா நீங்கள் இந்தியாவை பிரித்தது காங்கிரஸ் தான், தமிழில் கேட்டது காங்கிரஸ் தான். ஏன்னா எல்லாருமே ஒரு காலத்தில் காங்கிரஸ் தான் இருந்தோம். அது மாதிரி நாத்ராம் கோட்ஸே என்கிற ஒரு கொலைகாரன், அசாசின், அவன் எந்த கட்சியிலையும் இருந்திருக்கலாம், எந்த இயக்கத்திலையும் இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும், ஹூ நோஸ். மிகப்பெரிய இயக்கத்தில் யார் வர்றாங்க போகிறாங்கன்னு எப்படி தெரியும்? சில ஆண்டுகளோ பல ஆண்டுகளோ கழித்து அவன் ஒரு மிஸ் அட்வென்ச்சரிசம், ஒரு தனிநபர் சாகசமாக ஒரு தவறான முடிவை எடுத்து அவன் வந்து மகாத்மா காந்தியை கொலை செஞ்சிருக்கலாம். அவனே அதை ஒத்துக்கொண்டிருக்கிறானே, மே இட் பிளீஸ் யுவர் ஆனர் அப்படின்ற புத்தகத்தில் அவனுடைய ஸ்டேட்மெண்ட் தான் புத்தகமாக வந்திருக்கு. அதில் எங்கேயுமே அவன் மறைத்தே பேசவில்லை. வெளிப்படையாக நான் தான் ஆர்எஸ்எஸ் கொண்டேன்னு சொல்கிறானே. அவ்வளவு சொன்னவன் அவன் ஆர்எஸ்எஸ்ல இருந்தால் நான் தான் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லியிருப்பான். அவன் ஏன்னா எல்லா விஷயங்களையும் பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே வருகிறான். அதனால் இதுக்காக சம்பந்தம் இல்லை. ஆர்எஸ்எஸ் என்பது முழுக்க முழுக்க ஜனநாயக இயக்கம். ஒரு ஜனநாயக இயக்கம் வன்முறை பாதையை தேர்ந்தெடுக்க முடியாது. ஒரு தனிநபராக ஒருத்தர் எடுக்கிற முடிவை ஒரு இயக்கமாக எடுக்க முடியாது. தனிநபர் என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம், அது நல்லதோ கெட்டதோ எப்படி வேணாலும் முடிவெடுத்துட்டு போகலாம். ஆனால் இயக்கமாக சேரும்போது வெளிப்படை தன்மையுள்ள வன்முறையற்ற நேர்மறையான விஷயங்களை தான் ஒரு இயக்கம் செயல்படுத்த முடியும். அதில் நாங்கள் ரொம்ப ஆழமான கட்சி, நம்பிக்கை கொண்ட கட்சி ஆர்எஸ்எஸ் பேரியக்கமும் பாரதிய ஜனதா கட்சியும். அதனால் இந்த மாதிரி குறைக்கிறது வைக்கிறது இதெல்லாம் விட்டுருங்க. ஒன்று, ரெண்டாவது, ஏற்கனவே காங்கிரஸில் இருந்த அர்ஜுன் சிங்கு, காங்கிரஸில் இருந்த சீதாராம் கேசரி என்ற ஒரு முதுபெரும் தலைவர், இவங்களாம் ஆர்எஸ்எஸும் காந்தி கொலையும் தொடர்பு படுத்தி பேசி நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்டாங்க. ஐடி விங்காரனுக்கு அதெல்லாம் தெரியாது. ராகுல் காந்தி கொலையும் காந்தி கொலையும் ஆர்எஸ்எஸையும் பேசி திரும்ப பெற்று கொண்டார். இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் வழக்குகளை சந்திக்க வேண்டிய அவசியம் வந்தது. அது மாதிரி நீங்களும் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். இல்லை என்றால் அவதூறு வழக்கை சந்திங்க, சட்டத்தின்படி அதனுடைய தண்டனை நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இது மாதிரி போகிற போக்கில் பேசிவிட்டு செல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அனுமதிக்க முடியாது. இது சகித்து கொள்ள முடியாத ஒரு குற்றம். மகாத்மா காந்தியை, இந்த தேசத்தை நாங்கள் அதிகம் மதிக்கிற ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள். மகாத்மா காந்தி மேலே எங்களுக்கு சில விமர்சனங்கள் இருக்கலாம், தவறு என்ன? காந்தியோட பல விஷயங்களை ஒன்றுபடுகிறோம். தீண்டாமை ஒழிப்பு, காந்தி மாதிரி தீண்டாமை ஒழிப்புக்கு வேலை செஞ்சவங்க இந்த தேசத்திலே ரொம்ப குறைவு. காந்தி மாதிரி சுதேசி கொள்கைக்கு வேலை செஞ்சவங்க குறைவு. பசு பாதுகாப்புக்கு காந்தி மாதிரி பணியாற்றியவர்கள் குறைவு. நாடு முழுக்க ஒரு பொது மொழியினால ஒரு லிங்க் மொழி, இணைப்பு மொழியினால இணைக்கப்பட வேண்டும் என்று காந்தி செய்த முயற்சிகள் வந்து அபார். தக்ஷிண பாரத இந்தி பிரச்சார சபா மகாத்மா காந்தி ஆரம்பிச்சதுதான், இன்னைக்கு சென்னையில் இருக்கு. மிகப்பெரிய வெற்றி அடைந்து கொண்டிருக்கிற ஒரு வருஷத்துக்கு 300,000 பேர் தமிழ்நாட்டில் அந்த இந்தி பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு வசதியாக, அது யார் ஆரம்பிச்சது? மகாத்மா காந்தி ஆரம்பிச்சது. சர்வோதய இயக்கம் மகாத்மா காந்தி ஆரம்பிச்சது. நாடு முழுக்க பூதானத்தின் மூலமாக நிலம் உள்ளவர்கள் நிலமற்றவர்களுடன் நிலத்தை பகிர்ந்து கொள்கிற அந்த திட்டம் காந்தியவாதிகளால் வந்தது தான். அப்படி எத்தனையோ விஷயங்களை நாங்கள் ஒன்றுபடுகிறோம். கிராம வளர்ச்சி, கிராமம்தான் இந்தியாவின் முதுகெலும்பு, கிராம சுயராஜ்யம் என்கிற வார்த்தையெல்லாம் இந்தியாவில் இன்னைக்கு வேற எந்த இயக்கத்துக்கு பிடிக்குதோ இல்லையோ, அது ஆர்எஸ்எஸ்க்கு பிடித்த வார்த்தை. அதை எடுத்துக்கொண்டு பணியாற்றுகிற ஆயிரக்கணக்கான ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறான், அந்த கான்செப்டை எடுத்துக்கொண்டு வேலை செய்பவர்கள். அதனால இதுக்கும் காந்திக்கு எங்களுக்கு வந்து சில ஒரு சிறுபான்மையினரை தாஜா செய்கிற போக்கு, அதனால உருவான தேசத்தையே பிரிக்கிற அளவிற்கு பிரிவினை பாகிஸ்தான் உருவாகிற அளவிற்கு வளர்ந்து விட்ட சம்பவங்கள், அதிலே காந்தி எப்படி கையாண்டார், அதை எப்படி அவரால் முழுக்க சரி செய்ய முடியவில்லை என்பதனால அவர் மேல் நாங்கள் வைத்திருக்கிற விமர்சனம், இதெல்லாம் தனி. அது ஒரு விமர்சன பார்வை தானே தவிர, அந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு தலைவன் அன்னைக்கு இருக்கிற சூழலை வைத்துக்கொண்டு என்ன பெஸ்ட்டாக முடிவெடுக்க முடியுமோ அதான் எடுக்க முடியும். அதை பின்னால் வந்து 50 வருஷம் கழிச்சு ஒருத்தர் விமர்சனம் பண்ணலாம், அது வேற விஷயம், விமர்சனம் பண்ணிக்கலாம். ஆனால் இருக்கிற கிவன் சிச்சுவேஷன்ல காந்தியை பெஸ்ட்டாக பண்ணார், அதை இன்னும் நல்லா செஞ்சிருக்கலாம், இதுல எல்லாம் தவறி விட்டார். இந்த மாதிரி
1920s 1921s ஒத்துழையாமை இயக்கம் நடத்தும் போது கிலாஃபத்துன்னு ஒரு இயக்கத்தையும் சேர்த்து நடத்தி மிகப்பெரிய ஒரு சிறுபான்மையினர் தாஜா பண்ற அரசியலை துவங்கி வச்சவரே காந்தி தான். அரசத்திலேயே நாங்கள் பல பேர் விமர்சனம் பண்ணியிருக்கோம், பட் அது விமர்சனம் தான். அதற்கும் இந்த நாத்துராம் கோட்ஸே, காந்தி கொலை, அதற்கப்புறமாக வர்ற சம்பவங்கள், இந்த திமுக ஐடிவிங்களை பண்ணுகிற இட்டுக்கட்டப்பட்ட பொய் பிரச்சாரம், இவற்றையும் தொடர்புபடுத்தி பார்ப்பது தவறு. விமர்சனங்களை விமர்சனங்களாக செய்வோம் நாங்கள். அதே நேரத்தில் காந்தியை உச்சத்தில் வைத்து போற்றுகிற இந்த தேசத்தினுடைய மகத்தான தவ புதல்வர் காந்தி, தி சுப்ரீம் சன் ஆஃப் பாரத் மாதா, அவரை போற்றுகிறதுலே நாங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பதுதான் ஐடிவிங்கனுடைய பதில். அதெல்லாம் நீங்கள் போட்ட பதிவெல்லாம் முதல்ல டெலிட் பண்ணுங்கள், நீங்கள் நிபந்தனையற்று மன்னிப்பு கேளுங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நீதிமன்ற வழக்குகளை சந்திக்க தயாராருங்க. வணக்கம்.